அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திருவாவையானது பொதுக்காலம் 28 ஞாயிறை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இறை ஆட்சிக்கும் செல்வத்திற்கும் இடையிலான உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய திருவழிபாடு நமக்கு எடுத்து காட்டுகிறது. செல்வம் என்பது நமது வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று. செல்வத்தை சேமித்து வைக்க தினந்தோறும் கடினப்பட்டு உழைக்கின்றோம். செல்வத்தின் நோக்கம் என்பது வெறும் ஆடம்பர வாழ்வுக்குத்தான் என்றும் எண்ணும்போது நாம் இறையாட்சியை விட்டு விலகி செல்ல ஆரம்பிக்கிறோம். எனவே செல்வத்தை பெருக்குவதை விட செல்வத்தை வைத்து ஏழைகளுக்கு உதவி செய்யும் போதும் இறைவார்த்தை வாழ்வாக்குவதன் மூலமும் இறையாட்சியை பெற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நாமும் நம்மிடமுள்ள செல்வத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க நல்ல மனத்தை தர அருள் கேட்போம். ஞானம் கடவுள் அளிக்கும் கொடையாகும். ஆகவேதான் சாலமோன் மன்னர் கடவுளிடம் ஞானத்தை கொடையாக கேட்டார். கடவுள் அளிக்கும் ஞானம் இருந்தாலே எல்லா வரங்களும் ஒரு சேர கிடைக்கும். இந்த ஞானத்தை நாம் நமது வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உயிருள்ளதும் ஆற்றல் வாய்ந்ததுமான இறைவனின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ முற்பட வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய் அதற்கான வரத்தை கேட்டு இணைவோம் இந்த அன்பின் வலியில். தந்தை மகன் தூய ஆவியாரன் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரன் நட்பராகவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகள, மாதா தொலைக்காட்சி அன்பர்கள,
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயே, ஆண்டவரே இரக்கமாயே, கிறிஸ்துவே என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அச்செயல் புரிவது என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியார் நன்றைப்பு
இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7-11 முடிய. நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலை உயர்ந்த மாணிக்கக்கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன். ஏனெனில் அதன் சுடரொளி என்றும் மங்காது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரேவும் பேரன்பால் எங்களுக்கு நிறைவலியும். ஆண்டவரேவும் பேரன்பால் எங்களுக்கு நிறைவலியும். ஆண்டவரேவும் பேரன்பால் எங்களுக்கு நிறைவலியும். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும் எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவலியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எங்களை நீர் ஒடுக்கிய நாள்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் நீராக எம்மை மகிழ செய்யும். உம்மடியார் மீதுவும் செயலும் அவர் தம் ஐந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 12-13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது.
இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? புனித மார்க்கெழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 17-30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தபோது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தின் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்ப பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அப்போது பேதுரு அவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும்
தாயையும் நில புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஞானி ஒருவரிடத்தில் இளைஞன் ஒருவன் வருகிறான், நான் மோட்சம் போக வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். நீ மோட்சம் போக வேண்டும் என்று சொல்லுகிறாயே, அப்படி என்ன நீ செய்திருக்கிறாய்? இளைஞன் சொல்லுகிறான், ஐயா, நான் பொய் சொன்னது கிடையாது, நான் யார் சொத்தையும் கவர்ந்தது கிடையாது, நான் திருடினது கிடையாது, ஆகவே மோட்சம் போவேனா என்று மீண்டும் கேட்கிறான். அதற்கு ஞானி சொன்னாராம், மண்ணும் மட்டையும் மரமும் மோட்சம் போனால் நீயும் மோட்சம் போவாய் என்று. கேட்டவனுக்கு மண்டை காய்ந்து போய்விட்டது. நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க, இது என்ன மண்ணு மட்டை மரம்னு? ஞானி சொன்னாராம், மண் பொய் சொன்னது கிடையாது, மரம் திருடினது கிடையாது, மட்டை பிறரது சொத்தை அபகரித்தது கிடையாது. நீ மனிதன், நீ என்ன செய்திருக்க வேண்டும்? நீ அதை விட்டுவிட்டு நான் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை நான் இப்படி இருந்தேன் என்று சொல்கிறாயே, நீ என்னென்ன செய்திருக்க வேண்டும் என்று யோசித்து பார்த்திருக்கிறாயா? யோசித்து பார், பிறகு மோட்சம் உனக்கு இருக்கிறதா இல்லையா என்று சொல்வேன் என்று சொன்னாராம். அன்புக்கினியவர்களே, மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்று இந்த வழிபாட்டின் மூலமாக முன்னுரையில் சொல்லப்பட்டது போல செல்வம் நமக்கு கடவுளால் கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது இன்றைய காலகட்டத்தில் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆனால் அப்படி இந்த உலகம் அதன் பின்னால் போய்கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப நமக்கு ஒரு நல்லதொரு செய்தியினை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நாம் சிந்திக்க சொல்ல அழைக்கிறது. இயேசு ஆண்டவர் தன்னிடம் வந்த செல்வந்திலஞ்சனை அவர் பார்த்து கேட்கிறார். நிலை வாழ்வை பெற வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறாயே, நீ கடவுளுடைய கட்டளைகள்லாம் கடைபிடி, அவனும் மிகவும் நல்லவன் போல இருக்கிறது. பாருங்க, நம்ம பிள்ளைகளிடத்தில் கூட அந்த அளவிற்கான பணிவு இருக்குமா என்று தெரியவில்லை. அவனோ அவரிடத்தில் வருகிறான், முணந்தால் படியிடுகிறான், அவரை அந்த அளவிற்கு மரியாதை கொடுத்து நல்ல போதகரே என்று சொல்லுகிறான். அதற்கடுத்து அவரை இன்னும் கவர இந்த வார்த்தையும் சொல்லுகிறான், கட்டளைகளை சொன்னீர்களே, சிறு வயதிலிருந்தே நான் அவற்றை எல்லாம் கடைபிடித்து கொண்டு வருகிறேன். இவற்றையெல்லாம் கேட்டு என்று நாம் அனுமானிக்கிறது போல மிகவும் நல்லவன் போல இவன். ஆகவே இயேசு ஆண்டவர் தொடர்ந்து அவனிடத்தில் இன்னும் நல்லவனாயிருந்தால் உனக்கு நிலைவாழ்வு கிடைக்கும் என்று சொல்லுகிற அவரது அந்த போதனையினுடைய அடுத்த கட்டம் இங்குதான் நிறம் வெளுத்து போகிறது. உன்னிடத்தில் ஒரு குறைபாடு இருக்கிறது. அந்த குறை என்ன என்று சொன்னால், மிகுதியாக நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உன்னிடத்தில் இருக்கிற செல்வத்தை பகிர்ந்து ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லி சவால் விடுக்கிறார். நிலைகுலைந்து போகிற இளைஞன் முகம் வாடி அவன் அவரிடமிருந்து அகன்று போய்விடுகிறான் என்று இன்றைய நற்செய்தியிலே வாசித்தோம். ஏனென்றால் அவன் தன்னுடைய வாழ்வில் நல்லவனாக இருந்தான், நல்ல பண்புகளோடு இருந்தான், எல்லா யூதரையும் போல கடவுள் சட்டங்களுக்கு பயந்து நடந்தான். ஆனால் அந்த சட்டத்திற்கு அடுத்த இன்னொரு பக்கம் இருக்கிறதே என்பதை
பார்க்க மறந்துவிட்டான். இன்றைக்கு நாம் கூட பல நேரங்களில் நான் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை அந்த அளவிற்கு நம்முடைய நிலையை பரிசுத்தமான நிலையாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இயேசுவோ, நீ இவற்றையெல்லாம் சரியாகத்தான் செய்து கொண்டு வருகிறாய், ஆனால் குறைபாடு ஒன்று இருக்கிறது, உன்னிடத்தில் இருக்கிறதை நீ பகிர்ந்து ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லி அந்த இளைஞனுக்கு சொன்ன அதே போல நாமும் எதை செய்யாமல் விட்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க சொல்லுகிறார். குறைபாடு இருக்கிறது, எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கிறதே, அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நாம் இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், ஆகவே ஆண்டவரே எனக்கு மோட்சம் கொடுப்பாய் என்று கேட்டால் இல்லை, குறை ஒன்று இருக்கிறது. யோசித்துப்பார். பணக்கார இளைஞன் அவனிடத்தில் இருக்கிற அந்த குறை அவன் இன்றைக்கும் யோசித்து பார்த்தது கிடையாது. செய்திருக்க முடியும், ஏன் அவ்வளவு சொத்து பத்துக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறாரே, கொடுத்திருக்க கூடாதா? ஏழைகள் அவனுடைய அருகிலே இல்லையா? அதுவும் குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நற்செய்தியினுடைய தொடக்கத்தில் இயேசு ஆண்டவர் யூதேயா மற்றும் அந்த பகுதிகளில் இருக்கிற கலிலேயா பகுதிகளில் நடந்து வருகிறார். அங்கு ஏழைப்பாடைகள் நிறைய இருக்கிறார்கள். அந்த ஏரியிலே மீன் பிடித்து கொண்டு வாடுகிற அந்த கடல் மற்றும் ஏரி இதில் இருக்கிற மீன் வளத்தை நம்பின மக்கள் இருக்கிறார்கள். சாதாரண ஆடு மேய்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். விவசாய பணிகளை மேற்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை இவன் யோசித்து பார்த்திருந்திருக்கலாம். கொடுத்தால் அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கிடைத்திருக்கும் என்று யோசித்து பார்த்திருக்கலாம். ஆனால் அதற்கு மனம் இல்லாதவனாக அவரிடமிருந்து அகன்று போய்விடுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் இந்த செல்வந்த இளைஞன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். என்ன என்று, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நாம் நம்மில் இருக்கிற இந்த ஒரு பெரிய குறைபாடு பகிர்ந்து கொடுக்கிற அந்த நிலையில் இன்றைக்கு நுகர்வு கலாச்சாரத்தில் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அத்தனையும் சேர்த்து வைத்துக் கொள்கிறோம். கொடு கொடு என்று சொல்லி கடவுள் கேட்கிற பொழுது கொடுக்க முடியாமல் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிற பொழுது அது குறை. இன்னும் அதிகப்படியாக சொல்லப்போனால் அது ஒரு பாவமாக மாறிவிடுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு யோசித்து பாருங்கள். வெறும் பகிர்தலை பற்றி மட்டும் இந்த நேரத்தில் நான் பேசுவதற்கு தயாராக கிடையாது. அதே இளைஞன் அவ்வளவு தூரம் செல்வச் செழிப்பினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது பின்னணி எப்படி இருந்திருக்க வேண்டும்? கண்டிப்பாக தனிமருக்கு செல்வத்தை வட்டிக்கு விட்டிருந்திருப்பான். அந்த ஏழை பாடைகளிடத்தில் அநியாயமாக ஒரு கூலி கொடுக்காமல் அவற்றெல்லாம் சேர்த்து தனக்கு பணம் அதிகமாக வர வேண்டும் என்று சேகரித்து வைத்திருந்திருப்பான். மேலும் பல்வேறு நிலைகளில் கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சொல்லி அவன் குறுக்கு வழிகளில் அநியாயமாக ஃப்ராட் என்று சொல்கிறார்களே, அதுபோல் நெறி தவறி செல்வ செழிப்பிலே வளர வேண்டும் என்று சொல்கிற பேராசையோடு இன்னும் பல நிலைகளில் அபகரித்து பல பேருடைய வயிற்றை அடித்து பல பேருடைய வாழ்வை கெடுத்து அவற்றையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிற ஒரு நிலையில் இன்றைக்கு இயேசு ஆண்டவர் அவனை முழுமையாக தெரிந்தவராக இப்படியும் சொல்லுகிறார். யார் யாரிடமிருந்து நீ கவர்ந்திருக்கிறாயோ, யார் யாரிடமிருந்து அபகரித்திருக்கிறாயோ, யார் யாருடைய வயிற்றில் அடித்திருக்கிறாயோ, யார் யாருடைய செல்வம் இடத்தில் இருக்கிறதோ அவற்றெல்லாம் திரும்ப கொடு. இந்த சவாலுக்கு அவன் தயாராக கிடையாது, திரும்ப போகிறான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு சவாலை இயேசு ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்து அவன் வந்தவனுக்கு ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார். இவற்றையெல்லாம் கொடுத்து விட்டு பிறகு என்னை வந்து பின்செல் என்று சொல்லி அழைப்பை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பு என்பது ஒரு பெரிய பேரு, அவரை பின்தொடர்கிற ஒரு ஆசீர்வாதம். அங்கு சிலர் இருக்கிறார்கள், தலைமைச் சிலர் பேதுரு இருக்கிறார், நாங்களுமே பின்தொடர்ந்திருக்கிறோமே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்று சொல்லி அந்த அவருடைய உரையாடலிலே கடைசியாக இப்படி பேதுரு கேட்கிற பொழுது இயேசு ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார், நினைத்து பார்க்கிறேன், அன்னைக்கு முதல் சீடர்களாக உங்களை அடைத்த போது நீங்கள் படகையும் விட்டுவிட்டீர்கள், வலைகளை விட்டுவிட்டீர்கள். ஏன்? செபதேயனுடைய பிள்ளைகள் அவருடைய தந்தையை விட்டு விட்டார்கள், பணியாக விட்டு விட்டார்கள், அனைத்தையும் இழந்து வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு அனைத்தும் 100 மடங்கு திரும்ப கொடுக்கப்படும். விண்ணகத்தில் மறுமையில் இவையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தில் இந்த செல்வந்த இளைஞனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுப்பனை இல்லாமல் போய்விட்டதே, இயேசு ஆண்டவரை பின்தொடர்கிற ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதே. இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற நமக்கு இன்றைக்கு இப்படிப்பட்ட
மேலுமான ஒரு புரிதலோடு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற நிலையில யோசித்து பார்க்க வேண்டும். அடைக்கப்பெற்ற நிலையிலே என் சகோதர சகோதரர்களை நீங்கள் நீங்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறீர்கள், எப்படி இருந்திருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களில் எத்தனை பேர் செல்வந்தர்கள்? இப்படியெல்லாம் குருந்தியருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் பொருளுடையார் கேட்கிறாரே, அதுபோல அழைக்கப்பட்ட போது நம் நிலைமை எண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்துவிட்டு வருகிறோம் என்று சொல்லி வந்திருக்கிற நாம் இன்றைக்கு எதையும் இழக்க தயாராக இல்லை என்று சொன்னால் ஆண்டவரது அழைப்புக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர இந்த நாளில் ஆண்டவர் இயேசு நம்மை என்று யோசித்து பார்க்க அழைக்கிறார். மேலும் நாம் இந்த செல்வந்த இளைஞனோடு நாம் பார்க்கிற பொழுது அவன் என்ன கேட்டான்? மிகவும் சந்தோஷமான ஒன்றைத்தானே கேட்டான். நிலை வாழ்வை பெற வேண்டும் என்று சொல்லுகிற ஆசையோடு கேட்கிறான். அந்த நிலை வாழ்வை பெறுவதற்கு கண்டிப்பாக இயேசு ஆண்டவர் வழியை சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு அதை பெற வேண்டுமென்றால் நாம் எப்படி என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஞானம் என்கிற ஆசிரை சாலமன் கேட்டானே, அதே போல இன்றைக்கு நாமும் ஆண்டவர் ஆவியானவரின் மூலமாக பெறுகிற அந்த ஞானத்தை குடையாக கேட்கிற பொழுது எது நிரந்தரம் எது நிரந்தரம் அல்ல, எது நிலை வாழ்வை பெறுவதற்கு நமக்கு உண்மையிலேயே உதவி செய்ய போகிறது, எது நிலை வாழ்வை இழப்பதற்கு நமக்கு தடையாக இருக்கிறது என்ற புரிதலை இந்த ஞானம் கொடுக்கும். ஆவியானவர் தெளிவுபடுத்துவார், இந்த ஞானத்தினால் தெளிவுபடும். அதைத்தான் முதல் வாசகத்தில் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். அதே போல் ரெண்டாம் வாசகத்தில் நமக்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலும் சொல்லப்பட்டது போல கடவுளுடைய வார்த்தை, அது ஆற்றல் மிக்க வார்த்தை, இருபக்கம் அது கூர்மையான இருபக்கம் வெட்டக்கூடிய அளவிற்கான அந்த ஒரு ஸ்திரம் நிறைந்திருக்கிற ஒன்றாக இருக்கிற அந்த இறை வார்த்தை நமக்கு கூறு போட்டு சொல்லும். இது நல்லது, இது கெட்டது, இது உனக்கு வாழ்வு கொடுக்க போகிறது, இது வாழ்வு கொடுக்காது. ஆகவே இன்றைக்கு அந்த செல்வந்தளைஞன் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்த பொழுது இயேசு அவனிடத்தில் பேசிய நிலையில் குறைபாடு ஒன்று இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அவன் யோசித்து பார்த்திருக்க வேண்டும். உண்மையிலே இது குறைபாடு தான். ஆண்டவனை ஆசீர்வதித்திருக்கிறார், கொடுத்து நான் திரும்ப அவருக்கு உகந்த ஒரு வாழ்வை மேற்கொள்வேன் என்று சொல்லி உறுதிபட அவன் நிலைப்பாடு எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவன் எடுத்ததோ செல்வம் என்னோடு கூட இருக்கட்டும், அதுதான் எனக்கு வாழ்வு என்று சொல்லி அதை அவன் வேண்டும் என்று சொல்லி போனபோது அவன் கேட்டதை இழந்து போனான். எதை கேட்க வந்தானோ அது அவனுக்கு கிடைக்காமல் போனது. அதற்கடுத்து ஜாக்பாட் பரிசு போல அவரை பின்தொடர்கிற ஆசீர்வம் கொடுக்கப்பட்டது, அதுவும் இழந்து போனான். போகிறது மகிழ்ச்சியோடவா போனான், முகத்தை தொங்க போட்டு கவலையோடு போனான் என்று சொல்லுகிறது நற்செய்தி. ஆகவே இன்றைய நற்செய்தியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு புலப்படுத்துவது போல எளிமையான வாழ்க்கை முறை, ஏழ்மையே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற நிலை, செல்வத் மீது பற்றற்ற தன்மை என்று சொல்லி இவற்றையெல்லாம் நாம் பண்பு நலன்களாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த ஞானமுள்ள நம்முடைய வாழ்வின் நிலைப்பாடு இறை வார்த்தையின் அடிப்படையில் தேர்ந்து தெளிகின்ற அந்த வாழ்க்கை, அந்த பணக்கார இளைஞன் தேடி சென்ற நிலை வாழ்வு அவனுக்கு கிடைக்காமல் போனாலும் இன்றைக்கு உணர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வந்திருக்கிற நமக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுக்கிற கொடையாக இருக்கும். அதற்காக வாழ்ந்து சாட்சியம் பகிர்வோம். ஆமென். என்னையும் அன்னையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணீ மரீடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் பாடுபட்டார், சிலுவை நிறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும்
தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். கோய அடியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நினைத்திடுவேன். திருவையுரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இறைவன் திருமுன் அவருடைய சன்னிதானத்தில் கூடியிருக்கிற நாம் செல்வர் வறுமையுற்றனர் பசியுற்றனர். ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைபடாது என்கிற வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து அவரது அருளுரை கேட்ட நாம் அவர் விடுத்த சவாலுக்கு ஏற்றது விடை நம்முடைய வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு உகந்தவர்களாக வாழ வரம் கேட்டு மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் இறைவனின் திருவுளம் அறிந்து செயலாற்றவும் அவரின் உண்மை சாட்சிகளாய் வாழ்ந்து நற்செய்தியை வாழ்வாக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் உண்மையோடும் நேர்மையோடும் மக்களை ஆட்சி செய்து அவர்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தவும் மக்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழவும் உம்மில் அதிக பற்று கொண்டு நீர் தரும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தெய்வமே இறைவா, உலகில் உள்ள அனைத்து நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்களை உமது திரு இரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்தி நல்ல உடல் நலனை கொடுத்திடவும் அதன் மூலம் உம்மை மகிமைப்படுத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இரையாட்சியை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை நாளும் வாசித்து வாழ்வாக்கவும் அதன் வழியாக உமது இறை அரசை கட்டி எழுப்பிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, மத்துருவாவையின் நிறைவற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய் தருளும். பரிவிறக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. ஆண்டவரா, கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை
ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாவுல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் புகழக்கும் இப்பழியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளன் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைவற்றோடு நாங்கள் ஆற்றும் பணியால் விண்ணகமாற்றி கடந்து செய்யும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவிற்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமுகம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர்ப்புடன் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலில் பாடி மகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். பின்னகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவ பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாற உணவாக.
அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களால் ஏற்றுக்கொண்டீர், எனவே நாங்கள் மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நின்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜார்ஜ், எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் சிதறலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமக ஒளியினுள் ஏற்றிறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளவிலும் குந்தவரா இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, சூயாவியார் நன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பனையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று அதொரு கலக்கமமன்றி நலமாயிருப்போமாக. நாங்களது நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே. அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறான். திரு தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்களில் இருக்கிற பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. திருப்பீடத்திலிருந்து நம் ஆண்டவரே நமக்கு அருளுகிற அமைதியை அருகிலிப்போடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். இதயங்கள் மகிழ்ந்திட இழந்து வந்தார். இறைவனி வானகவிருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட இழந்து வந்தார். இறைவனி படியேறி என்னை தந்தேன் விருந்து உண்ணேன். உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனி வானகவிருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்த நாவில் தினம் வந்திடுவார், எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன். உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுமே. திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றே. திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றே. மலராக மலர்ந்து வந்தே மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார்.
இதயங்கள் மகிழ்ந்திடையிலிருந்து மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க விடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.